Hello friends, welcome back to Nalini SUNDAR'S kitchen. இன்னைக்கு நம்ம breakfast recipes தான் பார்க்க போகிறோம். இட்லி, சப்பாத்தி, மெது வடை, கார சட்னி, கோக்கனட் சட்னி எல்லா ரெசிபி பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு வந்து கார சட்னி பண்ணுறதுக்காக 4 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்து வச்சுருக்குது. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவு போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் பச்சையாகவே எடுத்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு போட்டிருக்குறேன் இல்லையா? ஆமாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூனு உளுந்து, 1 ஸ்பூனு கடுகு, 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் சீரகம் சேர்த்து வைக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் அரைச்சா போதும். 2 கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த தக்காளி விழுது வந்து இதிலே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற வரையிலும் இந்த சட்னி வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது வந்து இந்த நல்லா கொதிக்கும் போது வந்து தெரிக்கும். அதுக்காக வந்து ஒரு லிட்டு போட்டு விட்டுட்டு எடையடையே நம்ம வந்து கிளறி விட்டுடணும். இப்போ வந்து மெதுவடைக்கு உளுந்து வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறது. இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டிட்டு ஒரு ட்ராப்பு கூட தண்ணி இல்லை. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சா? சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். டேஸ்டியான கலர்ஃபுல்லாக சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் மிளகு, சீரகம் வேணும்னா சீரகம் போட்டுக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி வந்து பொடியை நறுக்கின வெங்காயம், 1 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி போட்டிருக்குது, கருவேப்பிலை மல்லித்தலையும் பொடியை நறுக்கி போட்டிருக்குது. இது வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். தம்பியெல்லாம் வெளியே போகிறேன்னு சொல்கிற அவசரப்படுறாங்க, அதனால் வந்து சாப்பிட்டுட்டு போகட்டுங்கிறக்காக முதல்ல 4-5 வடை போட்டு எடுத்து கொடுத்துடலாம். இப்போ அது வந்து அரிசி மாவே போடாமே நல்லா கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ கலராக சூப்பராக இருக்கு. இப்போ சட்னி ஊற்றி கொடுத்துடலாமா? அவங்களுக்கு கார சட்னியும் தேங்காய் சட்னி கொடுத்துடலாம். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு ஓகே. இது வடை சாப்பிட்டுப்போம். ரெடி ஆயிடுச்சு. பாய். என்னது நீ என்ன சாப்பிடுற? வாடா எங்க காட்டு கையில் எடுத்து. நல்லா இருக்கா? சரி அண்ணா கிளம்பியாச்சு. கிளம்பியாச்சா? நீ நம்ம போட்டு எடுத்துக்கலாமா? மீதி இருந்த மாவு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா சுட சுட உளுந்து வடை ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்கே ஒரு ஆள் எதுக்கும் நிற்குது. தேங்காய் தேங்காய் சட்னிக்கு. ஆஹா, தேங்காய் சட்னி வேணுமா? இப்போ சப்பாத்தி, ஆயில்லெஸ் சப்பாத்தி வந்து பண்ணிடலாம். இன்றைக்கி எண்ணெயே 1 ட்ராப்பும் கூட இல்லாமல் சப்பாத்தி ரோட்டி மாதிரி இருக்கும். இந்த சப்பாத்தி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கொடுத்து அனுப்பினாலும் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். லேயர் லேயராக இருக்கும் கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஒரே மாதிரி வேணும்னா நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஷேப்பாக இருக்கும். நான் வந்து அப்படியே போட்டேன் இன்றைக்கி.
சேப் இல்லாட்டி என்ன, சாஃப்டாக இருந்தால் போதும் இல்லையா? நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த இடத்துல மட்டும் ஸ்பான்ச்சியாக நல்லா வந்திருக்கு, நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி சப்பாத்தி வந்து நம்ம மடக்கி போடும்போது இந்த மாதிரி நல்லா லயர் லயராக வரும், சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, மிஸ் பண்ணாமல். சூப்பராக வந்திருக்கு. நீ எல்லாமே எல்லா சப்பாத்தி இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். எல்லாமாவும் தேய்ச்சிடலாமா? தேய்ச்சிரு. இந்த சப்பாத்தி பழம் அடியில் அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கு. உப்பலாக வருது பூரி மாதிரி. நல்லா இருக்கு, சாஃப்டாக இருக்குது. ஓகே, ரிமைனிங் இருக்கக்கூடிய மாவையும் வடை போட்டுக்கலாம். இது குட்டி வாணல்னால மூணு மூணாக போட்டு மூணு மூணாக போட்டுக்கலாம். ஆனால் வடை பெரிய சைஸாக போடனாலும் மூணு மூணு வடையை போட்டுக்கலாம். இது வந்து எண்ணெய் அளவாக ஊற்றி செய்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்குல்ல? ஆமாம், எண்ணெய் நிறைய காஞ்சிச்சுன்னா அந்த எண்ணெய் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண முடியும். அதனால் அளவாக எண்ணெய் ஊற்றி மூணு மூணு வடையை போட்டுக்கலாம், குட்டி கடாய் வச்சுக்கலாம். ஆமாம், உளுந்து சூடான உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வருது. அந்த அரைக்கிற பக்குவம் தான் இல்ல, நல்ல ஃப்ளஃபியாக வருது. வரு அப்படியே மாதிரி போட போட காலி ஆகாது. இப்போ ஏன்னா நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். ஆமாம், இப்போ நம்மளும் இன்ட்ரெஸ்ட். கோக்கனட் சட்னி எல்லா வடையும் போட எடுத்துக்கலாம் இல்லையா? லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இந்த வடைக்கு கார சட்னியும் தேங்காய் சட்னியும் கொஞ்சம் வெயில் வருது போல இருக்கு, மழை தூரிட்டு இருக்கு. இந்த மாண்டஸ் புயல், அதனால இந்த கிளைமேட்டுக்கு அந்த வடை சூடாக சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கு இல்லையா? வீடு போட காலியாகிடுச்சு. ஓகே, அதுவும் நல்லா இருக்குல்ல. ஓகே, சூடான வடை கிறிஸ்பியா, மொறுமொறு மெது வடை சட்னியும் கார சட்னியும் மொறுமொறு, அப்புறம் மெது வடை, கோக்கனட் சட்னி, கார சட்னி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நளினி சுந்தர்ஸ் கிச்சன் அண்டு கவுண்டர் டாப் கிளாசிக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே வர்றதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்பப்போ போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.